மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப் மற்றும் நிச்சய பரிசுகளுடன் கல்யாண் ஜுவல்லர்ஸின் அன்பான ஆஃபர். சபரிமலை தொடர்பான அனைத்து வழக்குகளும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு நடுவண் அரசு கூடுதல் நிதி ஒதுக்க மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழகத்தில் மொத்தம் 5,91,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். நாடு முழுவதும் புதிதாக எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அமைக்க நடவடிக்கை, குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பேச்சு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவாரூரில் குறைதீர்ப்பு கூட்டத்தை விவசாயிகள் புறக்கணிப்பு. உரிமம் இல்லாத பெண்கள் மற்றும் குழந்தைகள் விடுதிகள் மார்ச் 1ஆம் தேதி முதல் இயங்க தடை, உயர்நீதிமன்றம் ஆணை. மரம் வளர்க்கும் மாணவர்களுக்கு செய்முறை மதிப்பெண்கள் வழங்கும் முறை கொண்டுவரப்படும் என செங்கோட்டையன் தகவல். திருவில்லிபுத்தூர் அருகே காஞ்சாபுரம் சல்லிக்கட்டு போட்டியில் 250க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்பு. சென்னையில் காவல்துறையினர் அவதூறாக பேசியதாக கூறி வாடகை ஊர்தி ஓட்டுநர் தற்கொலை. காஷ்மீர் மாநிலம் அனந்த்நாக் பகுதியில் கையெறி குண்டுகளை வீசி தீவிரவாதிகள் தாக்குதல், 5 பேர் படுகாயம். மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப் மற்றும் நிச்சய பரிசுகளுடன் கல்யாண் ஜுவல்லர்ஸின் அன்பான ஆஃபர்.